தொகுப்பாளர்கள் பல பேர் பல ஆண்டுகளாக ஒரே தொலைக்காட்சியில் பணியாற்றி வந்தாலும் அவர்கள் எல்லாம் வெற்றி அடைகிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மட்டும்தான் வந்த உடனேயே ரசிகர்களின் மனதில் எப்பொழுதும் லைம் லைட்டிலேயே இருக்க தயாராகிவிடுகிறார்கள். அந்த வரிசையில் மணிமேகலையும் ஒருவர் என்று சொல்லலாம். சன் மியூசிக்கில் தொகுப்பாளினியாக பல வருடங்களாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். இதையடுத்து விஜய் தொலைக்காட்சியிலும் அவர் தடம் பதித்தார். முதலில் நிகழ்ச்சிகளில் போட்டியாளராக கலந்து கொண்டவர், பின்பு சில நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கி வருகிறார். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக இவர் செய்த நகைச்சுவை ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஒரு பக்கம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் தனது காதல் கணவருடன் எடுக்கக்கூடிய புகைப்படங்களை எல்லாம் அடிக்கடி தனது சமூக வலைத்தள பக்கங்களிலும் வெளியிட்டு வருகிறார். கணவருடன் சேர்ந்து ஹுசைன் மணிமேகலை என்ற யூடியூப் சேனலையும் இவர்கள் இருவரும் இணைந்து நடத்தி வருகிறார்கள். கடினமாக உழைத்து வரும் மணிமேகலை தற்பொழுது BMW கார் ஒன்றையும் வாங்கி அசத்திருக்கிறாராம். இது குறித்து அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சொந்த முயற்சியில் அடுத்த சாதனை, என்னுடைய கனவு கார் இது, விநாயகர் சதுர்த்தி அன்று எனக்கு கிடைத்துள்ளது என காருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை மிகவும் மகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறார். சமீப காலமாக விஜய் தொலைக்காட்சியில் பணியாற்றி வரும் பலர் கார் வாங்கி வருகிறார்கள். ஏற்கனவே நடிகர் புகழ், சரத் ஆகியோர் விலையுயர்ந்த காரை வாங்கியிருக்கிறார்கள். பிக்பாஸ் சிவானி, பாலாஜி ஆகியோர் சமீபத்தில் BMW காரை வாங்கினார்கள். இன்னும் எத்தனை பேர் இந்த கார் முகத்தில் புது புது கார்களை வாங்குகிறார்கள் என்பதை இனிவரும் பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.